ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் பிசிக்க மாதிரி. இன்னைக்கு நம்ம ஆர்க் எட்டர்னல் மோடேடு கேம்ல தான் அப்ளை பண்ண போறோம். கடைசி வீடியோல வேற லெவல்ல இந்த தவளையை டேம் பண்ணிட்டு வந்தாச்சு. சீரியஸா அல்டிமேட்டுங்க, இவனை வச்சு நம்ம டேம்ன்றது ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் நம்ம ப்ரூஸ் சொல்லியிருந்தாங்க, பாய்சன் லைட்னிங் இந்த ரெண்டுமே டார்பர் ஏத்துமாமாங்க. ஸோ டோட்டலா என்ன வேரியண்டா இருந்தாலும் சரி, அதுல முக்கியமானது பாய்சன், அதுக்கப்புறம் லைட்னிங், இந்த ரெண்டுமே டார்பர் ஏத்துமாமா. மேக்ஸிமம் பாய்சன் நிறைய ஏற்றும், லைட்னிங் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னு எனக்கு தெரியல, நம்ம ப்ரோ தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரைம் டிராகன் ஃபிளை ஏதோ நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தா தெரியுமா, என்ன ஏதோ சவுண்டு கெட்டுச்சு, அப்புறம் ஏதோ டிஃப்ரெண்டான சவுண்டு கெட்டுச்சு ப்ரோ. சரி என்னன்னு தெரியல, நம்ம ஆல்ரெடி ஒரு டிராகன் ஃபிளை ட்ரை பண்ணிட்டு இருந்தா தெரியுமா, அவன் நெட் கன்னில் மாட்டுவான் ஆமாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நெட் கன்று விட்டு அவனை டேம் பண்ண முடிஞ்சா நல்லாயிருக்கும். அவள் இதுக்கும் மேலே வேரியண்ட்டு தான், நெட் கன்னில் விழுந்தோடனே இவனை வச்சு நம்ம டார்பர் ஏற்றி அழகாக அவனை மயக்கப்பட வச்சு இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ப்ரோ. நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரோ இந்த நார்மல் இண்டஸ்ட்ரியல் கிரைண்டரில் வச்சு அரைக்க சொன்னாங்க. நார்மல் இண்டஸ்ட்ரியல் கிரைண்டர் அரைக்குமா என்ன? ஆன் பண்ணியாச்சு, ஆன் பண்ணிட்டு கிரைண்டால் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, என்னடா அல்டிமேட்டாக இருக்குது ப்ரோ. தேவையில்லாத ரிசோர்ஸ் எல்லாத்தையும் நான் மூவ் பண்ணி இந்த கிரைண்டரில் வச்சுட்டு ப்ரோ, இத்தனை நாளாக இந்த விஷயமே எனக்கு தெரியாது ப்ரோ. ஆமாம் ப்ரோ, இங்கே பாருங்க, எழுதியிருக்கு பாருங்க, அதுலேயே கீழே இண்டஸ்ட்ரியல் கிரைண்டர் கீழேயே கிரைண்ட்ஸு திங்ஸ்னு போட்டிருக்கு. ஆடா பாவிகளா ப்ரோ, இந்த மேட்ரு எனக்கு இப்போ தான் ப்ரோ தெரியும். இங்கே பாருங்கள், தேவையில்லாத எல்லாத்தையும் நம்ம மூவ் பண்ணி வச்சுட்டு இருங்க. கொஞ்சோண்டு மட்டும் நான் மூவ் பண்ணுறேன், வச்சுட்டு ஆன் பண்ணிவிட்டு கிரைண்டால் கொடுத்தோம்னா ரிசோர்ஸாக மாற்றிடுறான் ப்ரோ. ப்ரோ இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது எனக்கு தெரியாது. இத்தனை நாளாக நம்ம இண்டஸ்ட்ரியல் கிரைண்டர் வச்சுக்கிட்டு இருக்கோம். நான் தான் சொன்னேன்ல ஆர்க்கில் தெரியாதுன்னு நிறையா இருக்குன்னு, அதில் இதுவும் ஒன்று எப்படியோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு, வேற லெவலு. இது நம்ம ப்ரோ சொல்லினா எனக்கு தெரிஞ்சிருக்காது ப்ரோ. சரி அப்போ ஓகே, எது எது கீழே போடணும்னு நினைக்கிறனோ அது எல்லாத்தையும் மூவ் பண்ணி வச்சுட்டு நம்ம ஜஸ்ட்டு கிரைண்டு கொடுத்தோம்னா அவன் எல்லாத்தையும் அதை ரிசோர்ஸாக மாற்றிடுவான், வேற லெவல் ரெடி. சரி இருங்க ப்ரோ, எல்லாத்தையும் நான் ஒவ்வொன்றா எடுத்து போட்டுறேன் ப்ரோ. நான் எல்லாத்தையுமே மூவ் பண்ணிட்டேன், எல்லாத்தையும்னா எனக்கு எது எதெல்லாம் தெரிஞ்சுங்க பாருங்கள், எவ்வளோ லூட் இருக்குன்னு மட்டும். இத்தனையுமே இப்போ நான் மூவ் பண்ணி வச்சது தான். சரி இப்போ ஆன் பண்ணிவிட்டு கிரைண்டால் கொடுத்துருவோம், வேற லெவல் ஆஃப் பண்ணுறாடி. என்ன இதையுமா நான் மூவ் பண்ணி வச்சுருந்தேன் தெரில ப்ரோ, தெரியாமல் அதையும் மூவ் பண்ணுறனாட்டு இருக்கு ப்ரோ. இப்போ இந்த ஐட்டமாக இருந்தாலும் அதை நம்ம மூவ் பண்ணி வச்சோம்னா அதை கிரைண்ட் பண்ணி இதுவாக மாற்றிடுது பாருங்கள், கிறிஸ்டலாக மாற்றிடுது, வேற லெவல். ஆனால் இதை பார்த்தீங்கன்னா இதை பண்ண முடியல, நாட் கிரைண்டபிள். ஓ இதுக்குத்தான் இதுதான் மீனிங்கா? அங்கே பாருங்கள், நாட் கிரைண்டபிள்னா இதுக்குத்தான் இந்த மீனிங்காட்டிருக்கு. இத்தனை நாளாக இந்த மாதிரி சிம்பிள் போட்டிருந்துச்சுன்னா நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா நம்ம தயாரிக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் ஆக்சுவல் மீனிங் என்னென்னா இதை கிரைண்ட் பண்ண முடியாது, இதில் வச்சு அரைச்சி சோர்ஸாக மாற்ற முடியாது ரிசோர்ஸாக, அதுதான் மீனிங். இதே இத்தனால தெரில ப்ரோ, இது மட்டும் நம்ம ப்ரோ சொல்லினா ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, நீங்கள் சொல்லினா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதே எனக்கு தெரியாது. சீரியஸாக நன்றிகள். எப்படியோ பேக்கையும் ஃப்ரீ பண்ணியாச்சு, நிறைய ப்ரோஸ் பேக்கை ஃப்ரீ பண்ணுன்ட்டு இருந்தீங்க, ஓரளவுக்கு ஃப்ரீ பண்ணியாச்சு. மீதிக்கிறது பெரிய அது இதுன்னு இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம ஃபீடிங் இதில் வச்சு விட்றலாம். இருங்க ப்ரோ, ஃபீடிங் இது மட்டும் நான் இன்னொன்று ரெடி பண்ணிட்டு, ஐயோ இன்னொன்று, ஐயோ புல் கொடுக்குறோமா, புல் இன்னொன்று ரெடி பண்ணி இந்த பக்கம் வச்சு விட்டு பெரி இந்த பக்கமெல்லாம் வச்சு விட்டுறலாம். ஏன்னா ரெண்டு பக்கம் ஃபுட் இருக்கிறத வச்சா தான் கரெக்டாக இருக்கும். நான் அந்த பக்கம் மட்டும் வச்சு விட்டுருக்கேன்னு நினைக்கிறேன், இன்னும் இந்த பக்கம் வச்சுடல. ஸோ அதனால் இப்போ இங்கே ஒன்று வச்சு விட்டு இவனுங்களுக்கும் இது வச்சு விட்டுறலாம், ஃபுட்டு இதெல்லாமே. ஓகேவா? ஓகே, இந்த இடத்துல வச்சு விட்டாச்சு. மேக்ஸிமம் பெரி வைக்கணுங்க, இவனுங்களாம் பெரி சாப்பிடாமல் ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் பெரி வச்சு விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு இது என்னது, இது சாப்பிடுவானுங்களும் தெரியல, அங்கே பாருங்கள் எப்படி சாப்பிட்றானுங்கன்ட்டு. நெக்ஸ்ட்டு மீட்டு, கொஞ்சோண்டு மீட்டு மட்டும் வைக்கிறேன்டாடி, என்கிட்ட ஸ்டாக் கம்மியாக இருக்கனால. இங்கே அவனும் மீட் சாப்பிட்றவன் கம்மி தான், மற்றதெல்லாம் இது தான் சாப்பிடுவானுங்க பெரி தான். ஓகே வேறு மாதிரி இருக்கும் ப்ரோ. உள்ள அவன் கிறிஸ்டல் ரெடி பண்ணி வச்சுருப்பான், கிறிஸ்டலை பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிடலாம் ப்ரோ. லெவலப்பும் பண்ணியாச்சு, அவன் 20-20 தான் கொடுத்துட்ருக்கான் ப்ரோ. கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ரோ, இந்த மிஷினெல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணோம், இன்னும் கட்ட வேண்டியது ஒரு சிலது பெண்டிங் இருக்குல்ல, அதெல்லாம் கட்டி முடிச்சோடனே நான் எல்லாத்தையும் பக்காவாக அரேஞ்ச் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இது இன்னும் ஒரு 2-3 ஹைட் ஏற்றுங்க ப்ரோ, ஹைட் ஏற்றுனா இந்த இடத்துக்கு மிஷினெல்லாம் வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க, அது ஹைட் ஏற்றி வச்சுடலாம். ஓகேவா? சரி அப்போ இங்கே இருக்கிறது ஒவ்வொன்றா அப்படி இடிச்சிடலாமா? ஸ்மித்தி நீ தேவையில்லை, ஃபஸ்ட்டு அவனை டேம் பண்ணிட்டு வந்துடலாவா? ஏன்னா டேம் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் இங்கே பொறுமையாக கூட வேலை பார்த்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. தலைவர் அந்த க்ரீன் ஆப்லிக்கு போய் போய்க்கலாம் ப்ரோ, அங்கே தான் பக்கத்தில் இருக்கான். லெட்ஸ் கோ டு தி ட்ரிபியூட் டெர்மினலா? ஐயையோ இது என்ன ப்ரோ, இப்படி ரிமோட் போட்டிருக்கு, க்ரீனு ரெட்டுன்னு போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி எதுன்னு தெரில, ஃபஸ்ட்டு அவனுக்கே போவோம், க்ரீனுக்கு எதாக இருந்தாலும் சரி நம்ம க்ரீனுக்கு போகணும் இப்போ, அதுதான் அவ்வளோதான். ஓகேவா? இப்போ எங்கே வந்திருக்கேன்? ஐயோ ப்ளூக்கு வந்துட்டுனா சரி, 2nd 1 க்ரீனாக இருக்க வாய்ப்பு இருக்குது, 2nd 1 போகலாம் ப்ரோ. 2nd 1 க்ரீனா என்ன டேய்? ஆமாம் க்ரீன் தான், க்ரீன் ஆப்ளிக்கு பக்கத்தில் தான் அவன் சுற்றிக்கிட்டு இருந்தான். ஆனால் க்ரீன் ஆப்ளிக்கு ரெட் கலரில் இருக்குது, இதுதான் ஆப்ளிக்கா ப்ரோ? நம்ம ஆல்ரெடி ஒன்று பார்த்தோம்ல,
அது வேற இடம்டா, இந்த இடம் இல்லை கன்ஃபார்ம். ஏய் இல்லைடா இந்த பக்கம் தான்டா. நானே கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், இதான் நாட்டு இருக்குது. ஆனால் இடம் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது, க்ரீன் ஆப்ளிக் தானே அது. இந்த இடமாவது இங்கே தான் எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆ இங்கே தான் ப்ரோ இருக்கான். ஸ்பை கிளாஸ் ஆன் பண்ணியா? கரெக்டு தான் ப்ரோ. ப்ரோ 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 ஸ்பை கிளாஸ் ஆன் பண்ணலையா? ஓகே. இவங்க இவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ணிட்டான். நீ மறுபடியும் அந்த இடத்துக்கு மேலே போவானான்னு தெரியல. மேலே போயே தீரடை, ஒழுங்காக மேலே போய். டே 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 இங்கே இல்லைடா, இங்கே இல்லை, இங்கே இல்லைடா. ஓகே டே சரி, ஒர்ஸ்ட் ப்ரோ இவனோட. ப்ரோ ஃபைனலி மேலே. ஆனால் நெட் கன்னே ரெடி பண்ணாமல் பண்ணிட்டேனே. நெட் கன் இருந்தால் தான் அவனை நெட் கன்னை விட்டுட்டு நம்ம டார்பர் ஏற்ற முடியும். இருங்க, இல்லைனாலும் அப்படியே டார்பர் ஏற்றவும் பாருங்கள். ஸ்பை கிளாஸ் வச்சுக்க. இப்போ பாருங்கள், டார்பர் ஏற்றுறாடி, டார்பர் பவர் போடு. என்ன ப்ரோ டார்பர் ஏற மாட்டேங்குது? பக்கத்தில் இருந்தாவே டார்பர் ஏறணும்ல. டேய் டார்பர் ஏற்றுங்கடாடி. டே கொன்று இது போடாதடி ப்ரோ. இப்படியே அடிச்சு அடித்து ஓடிடலாம் ப்ரோ. அவன் என்னை அடிக்க முடியாது, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. இந்த வாங்கிக்க வாங்கிக்க ப்ரோ. வேறு லெவலு, அடிச்சு அடித்து அவனுக்கு தட்டி கட்ட வேண்டிதான். டேய் வா வா வா, இன்னொரு அடி போட்டு ஓடு 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 ப்ரோ. வேறு லெவல் ப்ரோ. ஈஸியாக டீம் பண்ண போகிறோம் ப்ரோ. இன்றைக்கி செம ஸ்பீடாக இருக்கான். என்னடா குட்டி போட்டானா அதுக்குள்ளே? என்ன தலைவர் அதுக்குள்ளே குட்டி போட்டி ஆடே டே 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 ஓடுறா. இந்த கோட்டுக்கு அந்த கோட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டிதான். ஹெல்த்து எதுவுமே குறையில. ஓகே தலைவா வா வா, இன்னொரு அடி போட்டு போ 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 ப்ரோ. 4 லட்சம் ஏற்றியாச்சு ப்ரோ. இன்னும் ரெண்டே ரெண்டு அட்டாக் மட்டும் போட்டோனா போதும், அவன் மயக்கம் போட்டுருவான். அதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி டேம் பண்ணுறனு மட்டும். ஃப்ராக் வந்த நேரமே என்னமோ எல்லாம் ஈஸியாக நம்ம டேம் பண்ண போகிறோம். வேறு லெவல். என்ன ஃப்ளையிங் டைனோஸ் தான் கொஞ்சம் பயம். ஏன்னா ஃப்ளை பண்ணிக்கிட்டு இவனால் எதுவுமே பண்ண முடியாது. கிரவுண்டில் மட்டும்தான் அவன் டார்பர் ஏற்றுறான். பறந்துக்கிட்டே எப்படி ஏற்றுவீங்க? வாய்ப்பே இல்லை. மறுபடி விட்டுட்டானா? சூப்பர்றாடி. 6 செகண்ட்லாம் மயக்கம் போட்டு விழுந்தானா டேம் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். கடைசி 1 லட்சம் தானே போட்டுருவான்னு நினைக்கிறேன். மயக்கம் போட்டுட்டான் ப்ரோ. சாரி ஃபுட்டும் குறைஞ்சிருச்சு. டக்குன்னு மீட் எடுத்து போயிட்டா. எத்தனை மீட்டுன்னு பாரு. மீட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோ இங்கே மீட்டே போடல. ஆ கீழே 2 மீட்டு மட்டும் வச்சோம்னா போதுமாம்மா. கீழேவா ஸ்பிளிட் 1, ஸ்பிளிட் 1, மீட்டை மூவ் பண்ணி போயிட்டான். சாப்பிட்றான். சாப்பிட்டு டேம் ஆகுறா. வேற லெவல் ப்ரோ. ஃபைனலி நெக்ஸ்ட் லெவல். டார்பர் ஏத்தறக்கு ஒருத்தனை டீம் பண்ணியாச்சு. அவன் பேக்கில் இருக்கிற டிஎன்ஏவை எடுத்துக்கலாம். தலைவா அல்டிமேட்ரா. டே அவன் இது ஆல்ஃபாவான் பாரு. ஆல்ஃபாவான் தான் டீம் பண்ணி. ஆ ஃபயரா? ஃபயர் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் அது டீம் பண்ணுறது வேஸ்ட்டு தான். சரி வாங்க போகலாம். கிரிஃபின் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சூப்பராக இருக்கும் ட்ராவலுக்கு. எட்டர்னல் டிஎன்ஏ ஜக்பக் இருக்குது, ட்ரை பண்ணி பார்ப்போமா டார்பர் ஏறுதான்ட்டு. ஏ ஆமாம், ட்ராகன் ஃப்ளை வச்சு ட்ரை பண்ணலாம். இப்போ தான் நான் டீம் பண்ணோம். அந்த ட்ராகன் ஃப்ளை வச்சு அவனை மயக்கம் பட வைக்க முடியும் ப்ரோ. கரெக்டா? கரெக்டுன்னு தோணுது. இருங்க இருங்க இருங்க, உனக்கு இந்த ஜக் பக்கி டீம் பண்ணிட்டு போக வேண்டிதான். இப்போ டீம் பண்ண அதுக்கு பேர் என்ன? எட்டர்னல் ஆல்ஃபா எலியாஸ். இதே தான் ப்ரோ. கீழே வாடாடி. இவ அட்டாக் பண்ணனா டார்பர் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்புகிறேன். டார்பர் ஏறுதா? என்ன ப்ரோ டார்பர் ஏறல. எட்டர்னல் ஆல்ஃபா ரிக்யூர்ஸ் ஆல்ஃபா ட்ரங்கிட்டு கேஓவா. அப்போ டேம் ஆசியா நார்மல் கேஓ டேம் வித் எட்டர்னல் பெரி. நார்மல் கேஓ தானா? சரி இவருங்க ஏரோஸ் தான் நம்மகிட்ட எவ்வளோ இருக்குல்ல. அப்போது எங்கிட்ட எவ்வளோ ஏரோஸ் இருக்குன்னு பாரு. 31 இருக்குது ப்ரோ. அப்போ அசால்ட்டாக டீம் ப்ரோ. எவன் ப்ரோ அட்டாக் பண்ணா ப்ரோ? கண்ணுக்கே தெரில ப்ரோ. அட எவனோ சுற்றிட்டு இருக்கான் பாரு. அவனாட்டு இருக்குது. யாரா நீ? எங்கிருந்துடா வந்தேன்? இது சவுண்டு தான் கெட்டுச்சு. ப்ரூட் மாதர் பாஸ் வைட்டில் அந்த புழக்கைங்களாம் வருவானுங்களே, அந்த சவுண்டு கெட்டுச்சு. ஆனால் செத்துட்டான் ப்ரோ. 1-2 அடி என்னமோ தான் அடித்தான். சரி ஓகே, மறுபடி க்ரீன் ஆப்ளிக்கு டெலிபோர்ட் ஆகி போய் இப்போ நம்ம அந்த ஜக்பக் டிஎன்ஏ ஜக்பக்கிட்ட டீம் பண்ணிட்டா நீ டிஎன்ஏம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ப்ரோ. ஸோ அதனால் இப்போ டக்குன்னு 2வது தானே? எஸ் 2வதுக்கு போயிட்டு நான் என்னோடய ஏரோஸ் வச்சே டீம் பண்ணுறேன். 30 ஏரோஸ் இருக்குது. 35 டீம் பண்ணிடலான் தான் நினைக்கிறேன். பார்த்துக்கலாம் வாங்க. நான் அப்படியே டைவ் அடிச்சு போக வேண்டிதான். தலைவா இன்னும் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அவன் அந்த பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்கான். அவனை விட்டுரு. சரி ஓகே, நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய இது ஆல்ஃபா ஏரோஸ் ட்ரங்க்யூஸ் எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் எப்படி டேம் பண்ணுறேன்னு மட்டும் போடுறான். ஆல்ஃபா ட்ரங்க்யூஸ் ஏறுதா? சூப்பர். 1 ட்ரங்க்யூஸ் எவ்வளோ ஏறுனா கிட்டத்தட்ட 1 லட்சம் ஏறும். அழகாக டேம் பண்ணுறேன் ப்ரோ. அழகாக 30 இருக்குது. 10 ட்ரங்க்யூஸ் விட்டோம்னாவே நம்ம டேம் பண்ணிடலாம். ஸோ அதனால் ஈஸியாக டேம் பண்ண போகிறேன் இன்றைக்கி இவனை. நீ பாருங்கள் நமக்கு இதுக்கு பிரச்சனை இல்லை, கிறிஸ்டலுக்கு பிரச்சனை இல்லை, அதே மாதிரி நீ டிஎன்ஏக்கு பிரச்சனை இல்லை. எக்ஸ்ட்ரா இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஜக் பக் இருந்தாலும் நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம் ப்ரோ. ஏன்னா நமக்கு நிறையா லூட்ஸ் தேவைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதனால் டக்கு டக்குன்னு கலெக்ட் பண்ணோம்னா நமக்கு ரிசோர்ஸோட ஸ்டாக் ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கும். அப்போ நம்ம யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஐயோ மிஸ் ஆகிறானே. தேடி ப்ரோ ப்ரோ மறுபடியும் மராமரும் சவுண்டு கேட்குது. அவ்வளோதான் மறுபடியும் விட்டாச்சு. எங்கடா 7 லட்சம், 8 லட்சம், 4 செகண்டா
தான் இன்னொரு ஏரோவையும் வாங்கிக்கேன். ஃபைனலி 1 மில்லியன் ஏரோ போகுது ப்ரோ, வேற லெவல். இன்னும் ஒரு சில இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணிக்கலாம், டேம் பண்ணிக்கலாம். தலையோ 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 கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணு, அவ்வளோதான். டே அங்கே போகாதடா, அங்கே எவனும் கண்ணுக்கு தெரியாதவன் இருக்கான்டா. ஐயோ யோ, எட்டர்னல் ஆல்ஃபா பெரி வேணுமா ப்ரோ? எட்டர்னல் ஆல்ஃபா பெரி என்ன ரெடி பண்ணல ப்ரோ, டக்குன்னு வீட்டுக்கு போய் தான் ரெடி பண்ணிட்டு வரணும் ப்ரோ. ஒரே நிமிஷம் ப்ரோ, லெட்ஸ் கோ டு தி வீடு. ஐயோ டே, அது வரைக்கும் மயக்கத்தோடய ஏறுறான். சரி, டே மட்டும் ஃபஸ்ட்டு பார்க்காம நான் பாட்டுக்கு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். எட்டர்னல் என்ன பெரி? ஆல்ஃபா பெரியரா? ஃபஸ்ட்டு இந்த பெஞ்சு இது பண்ணிக்கலாம். எட்டர்னல் ஆல்ஃபா பெரின்னு போடு. ஆல்ஃபா என்னடா, எட்டர்னல் ஆல்ஃபா பெரியவே காணா. ஒருவேளை இதில் ரெடி பண்ணணுமோ? ஆல்ஃபா ப்ரோ, எட்டர்னல் ஆல்ஃபா பெரியவே காணா. ஒருவேளை நான் ரெடி பண்ணணுமோ பெரி ப்ரோ? என்ன ப்ரோ பெரி, எங்கே ரெடி பண்ணுறேனே தெரில. அடா பாவிகளா, இதெல்லாம் அணியா என்றாடி. சர்ச் பண்ணால் வரல, இருங்க இதுக்கு உள்ளே தேடி பார்க்குறேன். ஆல்ஃபா பெரியவே காணா, அப்புறம் இதில் ரெடி பண்ணணும் ப்ரோ. எட்டர்னல் ஆல்ஃபா பெரியே வரல ப்ரோ, என்னடா அது போங்கா இருக்குது. ஆனால் நான் இதுலேயே பார்த்து ஆல்ஃபா பெரிய ரெடி பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. இருங்க நான் இதுக்கு செக் பண்ணி பார்க்குறேன் இதனெல்லாம். ஆனால் நான் செக் பண்ணி பார்த்துட்டு போகிறக்குள்ள விடிஞ்சிரும் ப்ரோ கண்டிப்பாக. ஆல்ஃபா கிபிள், ஆ கிபிள் ரெடி பண்ணுற இடத்துல இருந்துச்சு. கிபிள் பெஞ்சுன்னு ஒரு பெஞ்சு வச்சுட்டு இருந்தோம் பாரு, அதில் இருந்துச்சு. இப்போ தான் ப்ரோ எனக்கு டக்குன்னு ஆகும் வருது. கிபிள் பெஞ்சு இதே தான்டா, இதே தான்டா. இதில் தான் அந்த ஆல்ஃபா பெரிய இருந்துச்சுன்னு நானே. இதுவும் இல்லையா ஆல்ஃபா பெரி? ஒருவேளை இதுவாக இருக்குமோ ஆல்ஃபா பெரி இருக்கான்னு பாரு. ஃபோல் ரிவ்யூ வேறு, இது ஆஃப் பண்ண முடியாதா? ஆல்ஃபா பெரியவே காலா ப்ரோ. ஐயையோ, எந்த இடம்னு எனக்கு மறந்து போச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட்டு ப்ரோ, ஆனால் நான் பார்த்து வச்சேன் ப்ரோ எதுலேயும் ரெடி பண்ணலான்னு. அவசரத்துக்கு தேடுறப்ப கிடைக்காது ப்ரோ, சும்மா தேடுறப்ப கிடைக்கும். இதுதான் ப்ரோ கடுப்பான விஷயம். ஆடா என்கிராமில் செக் பண்ணி பார்ப்போமா. ஆல்ஃபான்னு போடு, ஆல்ஃபா பெரி வருது. எட்டர்னல் அது என்ன பெரின்னு தான் நான் போட்டிருந்துச்சு. ஏய் கீழே பெரி பார்த்த மாதிரி இருக்குது. ஆம் காணாமடா. சரி பெரின்னு மட்டும் போடு. என்ன ப்ரோ இது அநியாயமாக இருக்குது, பெரியே வரமாட்டேங்குது ப்ரோ. பெரி இன்னும் என்ன பெரி? எட்டர்னல் பெரின் தான் இருக்குது. அடடி, அது அவனுக்கு என்ன இதுன்னு பார்த்துட்டு வந்திருந்தாவாச்சு, அவன் நல்ல பேரை. சரிங்க, இன்னொருக்கா போய் அதுக்குள்ள அவன் தார் பேரே தெரிஞ்சிருக்கும் ப்ரோ. நம்ம எப்போல்லாம் நம்ம அவனை தேவைன்னு நினைக்கிறோமோ அப்போ கிடைக்காது ப்ரோ, வாழ்க்கையிலையும் சரி இதுலேயும் சரி. எப்போ வேண்டாம்னு நினைக்கிறோமோ அப்போ தான் கிடைக்கும். ஆமாம், ஓய் லாஸ்ட் ரிமோட் லொக்கேஷன் போகிறக்கு வேறு ஏதோ அழுத்தி விட்டேன், கோமம் அழுத்திட்டுனாட்டுருக்கு. நீ மறுபடி டெலிபோர்ட் ஆகி போகணுமா? ஆனால் போங்கடா டே, ஒர்ஸ்ட்டு பண்ணுறீங்கடா. அப்போ எட்டர்னல் ஆல்ஃபா பெரியா இருந்திருக்குமோ? மேபி இருந்திருக்கலாம், ஆனால் பெரின்னு போட்டாவே வரலையடா. டே ஒர்ஸ்ட்ரா, ஆனால் எதுலேயோ பார்த்தடா எனக்கு டாவும் இருக்குடா. ஆனால் எதுலிட்டு தானே தெரியல. இந்த இடத்துல வெறி எட்டர்னல் பெரிய தான் இருக்குது. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பெரியவே காணாம் ப்ரோ. அட பாவிகளை, ஒருவேளை கிராஃப்டே பண்ண முடியாது, அது நம்மளாக போய் எடுக்கணுமோ? ஆனால் எங்கேயோ எனக்கு பார்த்த மாதிரியே ஞாபகத்தில் இருக்குது ப்ரோ. ஏதோ ஒரு பெஞ்சில் தான் நம்ம ரெடி பண்ணுற மாதிரி பார்த்தேன், எனக்கு நல்லா ஞாபகத்தில் இருக்குது. பட் எங்கே பார்த்தேன்னு தான் எனக்கு தெரியல ப்ரோ. நான் அப்படியே சர்ச் பண்ணியில் வரலாம், இங்கே இருக்குது பாருங்கள் ப்ரோ. நான் இப்போ தான் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சேன். எவ்வளோ நேரம் சர்ச் பண்ணேன், இந்த பெரி வரவே இல்லை. இப்போ வருது பாருங்களேன். ரைட்ராடி, சரி ஓகே, இப்பாச்சு கிடச்சிது. டைனோ டிஎன்ஏ மூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன வேணும்? எட்டர்னல் பெரியா? எட்டர்னல் பெரி கொஞ்சம் தேவையாமா, ஸ்பிளிட் ஆஃப் பண்ணிக்க, அதை அப்படியே மூவ் பண்ணி வச்சுரு. ஓகே கிராஃப்ட், என்ன கிராஃப்ட் பண்ண முடியல. டைனோ டிஎன்ஏ வேணுமா? ஐயோ, டைனோ டிஎன்ஏ வேறு எங்கே மூவ் பண்ணி வச்சேன்னு தெரியலையே. இவங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். டைனோ டிஎன்ஏ வச்சிருக்கியா? குர்ரா குர்ரா குர்ரா, இதாண்டா இல்லாமல் இப்போ தவிச்சிக்கிட்டு இருந்தேன். ஓகே டைனோ டிஎன்ஏ மூவ் பண்ணியாச்சு. டேமிங் ஃபுட்டில் பெரிஸ்ன்னு தனியாக இருக்குது ப்ரோ. கிராஃப்ட் ஆல் ரெண்டே ரெண்டு கிராஃப்ட் பண்ண முடியுது, அந்த ரெண்டையுமே நான் கிராஃப்ட் பண்ணுறேன். மறுபடியும் அதே இடத்துக்கு போக போகிறேன். அவள் இருப்பானான்னு கேட்டிங்கன்னா தெரியல. ஏ 10 வருது, அவரு கிராஃப்ட் பண்ணா வேற லெவலு. சரி ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் க்ரீன் ஆப்லிக்கு போய் அங்கேருந்து நம்ம போய்க்கலாம். இரா இரா இரா, இவனுங்க வந்துடுவானுங்க. கொஞ்சம் தள்ளி போயிட்டு இப்போது லெட்ஸ் கோ டு தி செகண்ட் க்ரீன் ஆப்லிக்கு போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ஜம்ப் பண்ணி போய்க்கலாம். ஓகே அப்புறம் ஃபைனலாக வந்தாச்சு. இங்கேருந்து நம்ம அப்படியே எங்கே குதிக்க மாட்டேங்கிறான், அப்படியே டைவர்றாடி. அவ்வளோதான்டா இப்போ. டே டே டே, ஏன்டா கீழே போகிறேன், போடாங்கிட்டு. இங்கே தான் இங்கேயோ சுற்றிக்கிட்டு இருப்பான் பாரு. வேணாம் கொஞ்சம் லாங்கே போய்க்கலாம். ஆனால் இப்போ சிக்குவானான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான் ப்ரோ. கண்ணில் போகிறது, அவன் வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகியே போயிருப்பான் ப்ரோ. ஒர்ஸ்ட்டு ப்ரோ அவனை காணாம ப்ரோ, மிஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. நானும் தேடு தேடுன்னு தேடிக்கிட்டே இருக்கேன், கிடைக்கவே மாட்டேங்கிறான் ப்ரோ. ஏய் பறந்துட்டுருக்கேன், நிறுத்து நிறுத்து நிறுத்து. பார்த்துட்டேன் இங்கே தான் இங்கேயோ பறந்துட்டு இருந்தான். செம ஸ்பீடாக வரையில் அப்படியே அனலைஸ் பண்ணேன். எங்கே இருக்கான்? எங்கே இருக்கான்? டீ இப்போ தாண்டா பார்த்தேன் ப்ரோ, இப்போ தான் ப்ரோ இங்கே பறந்துட்டு இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒருவேளை அனைத்தும் கனவா? இல்லைடா ஆனால் கன்ஃபார்ம் அது ஜக்பக்கு மாதிரி தான் எனக்கே தோணுச்சு.
இரு 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 இன்னொருக்க நம்ம மேலே போய் பார்ப்போம். டேய் ஜக்பக் இப்படி அங்கே பறந்துட்டு இருக்கான் பாருங்க, அவன் ஜக்பக் தானே? ஐயோயோ இவ ஜக்பக் இல்லைங்க, இவ இவன் போடா டெரர் பேடு. நீ வந்து கடுப்பு கலப்பிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் கடுப்பு கடை போறக்கு ஒருத்த வன்ட்டாம் ப்ரோ. எட்டர்னல் ஆல்ஃபா எலிமெண்ட் டேபஜரம். ஐயோ டேய் நான் தேடி வந்தது ஒரு ஆள், இருக்கிறது ஒரு ஆள், எல்லாம் பெரி இருக்கிறப்ப இப்போ அவன் இருக்க மாட்டான். நீ பெரி கெட்டு போயிடும், கெட்டு போனோன்னு அவன் கண்ணில் போடுவான் பாருங்களேன். இது இதுக்கப்புறம் வேலைக்காகாது ப்ரோ. இவனை நீ டேம் பண்ணுறதே கஷ்டம் தான். சரி போகலாம் ப்ரோ நம்ம. டேய் வேற என்னச்சு நான் போடுறேன் கொள்ளுங்க அடி, நான் கிளம்புறேன்டா. ஏய் பார்த்துட்டு 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 பார்த்துறேன் ப்ரோ. இங்கே தான் ப்ரோ இருக்கான் முன்னாடி, நான் தான் ப்ரோ நல்லா பார்க்கல. சை ஒர்ஸ்ட்டு ஹேப்பன்ஸ் ப்ரோ, இதுக்கு தான் கண்ணை முழிச்சு நல்லா பார்க்கணும்னு நினைக்கிறது. முன்னாடியே தான் ப்ரோ இருக்கான், அவனையே தான். இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக டார்ப்பர் ஏறிச்சுன்னா பரவாயில்ல. சட்டி பயலை நார பயலை அவன்டாவன் எகெயின் அவனையவா? சரி வாங்க மறுபடியும் போய் டைம் பண்ணுவோம், என்ன பண்ணுறது. லெட்ஸ் கோ டு தி க்ரீன் ஆப்ளிக். போகலாம் ப்ரோ. க்ரீன் ஆப்ளிக் வந்தாச்சு, கொஞ்சம் தள்ளி போய்க்கணும் ப்ரோ. ஆல்ரெடி செத்தன்ல இங்கே தான். இங்கே இங்கே சாகலையா? அங்கே செத்துருக்குண்ணா. டிடிடி நிறுத்துறான், கொஞ்சம் தள்ளி வந்துட்டேன், இப்போ அவனுக்கு வரமாட்டான்னு நினைக்கிறேன். ஐயோ காரணம் இது கரெக்டான டைம் இல்லை காரணம். நீ அக்கட்ட போ, அங்கே தான் இருக்கானுங்க அவனுங்க. ஸோ அகெயின் நம்ம இந்த வாட்டி ட்ரை பண்ண போகிறோம். இந்த வாங்கிக்கிறாடி. டே அந்த பக்கம் மட்டும் போகாதடாடி, தயவு செய்து இந்த பக்கம் மட்டும் வாடாடி. ஓகே நெக்ஸ்ட் ஏரம். ஐயோ ஏரம் மிஸ் ஆகுது. டே 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 ஏரம் மிஸ் பண்ணாதான் எங்கிட்ட, அது கம்மியான ஸ்டாக் தான்டா இருக்கு. வாங்கிக்க வாங்கிக்க வாங்கிக்க. ஏ 2 லட்சம் ஏறிடுச்சா ஒரே ட்ரங்க்யூவில்? பட் ஆல்ரெடி டார்ப்பர் நிறைய விட்டுருக்கோம்ல, அதனால சர்ன்னு ஏறுமாட்டிருக்குது. மேபி இருக்கலாம். டே அந்த பக்கம் போகாதடாடி, தீய சக்திகள் நிறையா சுற்றி கொண்டிருக்கிறது. கொஞ்சம் அண்ணனுக்காக இந்த பக்கமே சுற்றுறாடி, இந்த வாட்டி விட மாட்டேன்டாடி உன்னை டேம் பண்ணாமல். வாடா 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 வாடா. 4 செகண்டா, அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான். போடு 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 போடு, அவ்வளோதான் ப்ரோ. டே மறுபடியும் அங்கேயே போகிறான் ப்ரோ, தேவையில்லாமல் அவனுக்கு இது பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. இந்த வாங்கிக்க, அவ்வளோதான். 1 மில்லியன் ஆக போகுது ப்ரோ, ஈஸியாக. டே 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 விட்றான். மறுபடியும் சவுண்டு கேட்குது அவனுக்கு இல்லாட்டேன் ப்ரோ. அவனுக்கு பாருங்க அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க, இவன் அங்கேயே போகிறான். அப்போ தானே நான் சாவன்ட்டு அவனுக்கு தெரியுது, அதனால தான் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். தயவுசெய்து அங்கே போகாதடி, கெஞ்சி கேட்டுக்கிறேன். இங்கேறான் அவ்வளோதான் ப்ரோ. மயக்கம் போட்டான் ப்ரோ. செம என்ன செம க்யூட்டாக வந்துருக்கான். டே 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 டேக் ரிசோர்ஸா? இப்போ என்னென்னா ஆக்சஸ் இன்வென்ட்ரி டக்குன்னு, இது எவ்வளோ வைக்கணும்னு வேறு தெரியலையே. சரி ஸ்ப்ளிட் ஆஃப் பண்ணி வச்சுட்றேன். ஃபுட்டு குறையில, டேமிங் ஃபுட்டு வச்சுட்டு தான் ப்ரோ அவனும். அவனோட ஆக்சஸ் இன்வென்ட்ரி பண்ணிக்கேன். டேமிங் ஸ்ப்ளிட் 1 அதை வச்சு விட்றலாம். கன்சியூம் கொடுத்தாச்சு, சாப்பிட்றாடி ப்ரோ. ஆனால் ரொம்ப ஸ்லோவாக டைம் ஆகிட்ருக்கான் ப்ரோ, ஏன்னு தெரில. ரொம்ப ஸ்லோவாக டைம் ஆகிட்ருக்கான். ஃபுட்டெல்லாம் பசிக்குது ஓகே, பட் ஏன் இவ்வளோ ஸ்லோவாக டைம் ஆகிட்டுருக்கான்னு எனக்கு தெரியல. அதுக்குள்ளே டார்ப்பர் ஏறிடுமாட்டிருக்கே. நார்கோபெரி நார்கோட்டிக்ஸ்க்கு இது கொடுத்து விட்றலாமா? அங்கே பாருங்கள், 35% தான், ஆனால் பாதி ஹெல்த்து பாதி அன்கான்சியஸ் ஆயிடுச்சு. சரிங்க, அப்போ ஏதாச்சும் மயக்க எது கொடுத்து தான் அவனு, வேறு ஆப்ஷனே இல்லை. நான் என்ன பண்ண போகிறேன்னா ஏரோவே தான் கொடுக்க போகிறேன், வேறு ஆப்ஷன் இல்லை. டீமிங் எஃபெக்டிவ்னஸ் குறைஞ்சாலுமே எனக்கு பரவாயில்ல, ஏன்னா ஒரு ரிசோர்ஸ் கொடுக்கறது சேம் தான் கொடுத்துட்ருப்பான், பெருசாக டிஃப்ரெண்ட் இருக்காது. அதனால நான் ஏரோஸே விடுறேன். அவ்வளோதான் ப்ரோ, பாதி டேம் ஆகி முடிச்சிட்டான். இன்னும் பாதி தான், டக்குன் டேம் பண்ணான்னா நம்ம போய்கிட்டே இருக்கலாம். எவ்வா இவனை டேம் பண்ணுறக்குள்ளே படாத பாடு பட வேண்டியதாக இருக்குதுங்க, ரொம்ப கஷ்டம் கொடுக்குறான். ஆனால் ஒர்க்கா டீம் பண்ணி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ரிசோர்ஸுக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்டா இவ்வளோ ஸ்லோவாக டைம் ஆகுறேன்? பக்கு கீது ஐட்டியா? ஜக் பக்கு பேர்லேயே பக் இருக்குது, அப்போ கண்டிப்பாக பக் இருக்கு, வாய்ப்பு இருக்குது. பக்கு தான் ஐட்டம் நாட்டிருக்குதுங்க. சரி ஓகே அவ்வளோதான் ப்ரோ, 70% டைம் ஆகிட்டான் ஆல்மோஸ்ட். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடும், நம்ம கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணலாம் ப்ரோ. ஃபைனலாக டைம் ஆக போகிறான் ப்ரோ. இதுக்கு தான் இவ்வளோ நேரம் வெயிட்டிங். இவனையும் கொண்டு போய் வீட்டில் நிறுத்தி வச்சுட்டு அப்படியே ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், வேற லெவல்றான். சரி ப்ரோ இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம் வாங்க. ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு, இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம அவனையும் இறக்கி விட்டுறலாம். எட்டர்னல் டிஎன்ஏ ஜக் பக்கு தானே? வாடா வா வா வா. செல்லக்குட்டி நீயும் இவன் கூடவே நில்லு ஓகேவா? சூப்பரு, இவனுக்கு ஆல்மோஸ்ட் ரிசோர்ஸ் ஆட் ஆக போகுது ப்ரோ. இனி இங்கே பாருங்கள், வீடு ஃபுல்லாக அந்த மாதிரி ஜக் பக்குவே தான் இருக்க போகுது. ரிசோர்ஸுக்கெல்லாம் போக போக நம்ம இப்படியே கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு 0.2 பார்த்தா என்னடா நடக்குது. சரி இருங்க இவங்ககிட்ட கலெக்ட் பண்ணிடலாம். ஏறுது ப்ரோ. இவன் டிஎன்ஏ அவங்க ஒர்க்காக கலெக்ட் பண்ணமில்ல, 5 தான் கொடுத்தான். இப்போ எவ்வளோ கொடுக்க போகிறான்னு தெரில. டேம் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக, டேம் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாக கொடுப்பான்னு நம்பிக்கை இருக்குது. ட்ரை பண்ணுவான் ப்ரோ. இந்த வால் எல்லாத்தையுமே, மேலே இருக்கிற வால் எல்லாத்தையுமே தூக்கிட்டு
நம்ம ப்ரோ சொன்ன மாதிரி நாலு வால் போட்டுடலாம் ப்ரோ, இன்னும் ஒரு ஹைட்டு வர மாதிரி அப்போத்தான் இங்கே கீழே ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இது வெளியே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக போயிடும் நம்ம நாலு இது போட்டுடுறப்போ. சரி என்ன தெரியல, போட்டு பார்த்தா தான் தெரியும், அதை அப்போ பார்த்துக்கலாம். என்ன ரிசோர்ஸ் வந்துருச்சா கலெக்ட்டு? 20 தான் கொடுக்குறான் ப்ரோ. ஆமாம் அப்படி பாஞ்சு கொடுத்தான், இப்போது 20 கொடுக்குறான். பரவாயில்ல ப்ரோ. அப்போது இப்போ என்ன பண்ணுறதுனா இதை இடிச்சு விட்டு தான் ஆகணுமா, வேறு வழி இல்லையாட்டுருக்கு. சரி அப்போது ஒன்றும் அடிக்க வேண்டியது. கன்று இருக்குது, கன்லேயும் அடிச்சுக்கலாம். கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம கிராஃப்ட் பண்ணிக்கலாம். இந்த கன் எடுத்து ஏதோ ஒரு ஸ்லாட்டில் வச்சுக்கோ, இப்போ டெமாலிஷ் பண்ணிக்கலாங்க. இடிச்சிரு இடிச்சிரு இடிச்சிரு, வேறு ஆப்ஷனில் இடிச்சுட்டு தான் நம்ம ஹைட் ஏற்ற முடியும். அதனால நம்ம கார்னர் மட்டும் இடிச்சு விட்டோம்னாங்களே. லூட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு அதில் பாதி ஆடாகும்னு நினைக்கிறேன். அதுவுமே ஆடாகுது, அப்படியே போய் இடிஞ்சு விழுகும் பாருங்கள். நம்ம ஃபுல்லாக இடிச்சு விட்டதுக்கப்புறம் திருகைஸ் இதெல்லாத்தையும் நான் டக்கு 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 நான் அப்படியே பார்த்தீங்கன்னா இடிச்சு விட்டுறேன். அவ்வளோதான் ப்ரோ, இப்போ இடிஞ்சு விழுக போகுதுன்னு நினைக்கிறேன். விழுந்துரு. ஆடா இங்கே வேறு பிடிச்சிட்ருக்கா, எனக்கு தெரிஞ்சுக்கிறீங்க. ஐயோ கின்னடா டைவ் அடிச்சிட்டேன் திடீர்னு. அப்போது எனக்கு தெரிஞ்சு இதை இடிச்சுடணுன்னு நினைக்கிறேன். எஸ் எஸ் அவ்வளோதான், இப்போ பாருங்கள் எப்படி விழுகுதுன்னு மட்டும். ஆடா அங்கே வேறு ஒன்று பிடிச்சிட்ருக்கா, இருங்க ப்ரோ இதை இடிச்சு விட்டுறலாம். இப்போ பாருங்கள் எப்படி இழுகுதுன்னு மட்டும். அவ்வளோதான் ப்ரோ, கடைசி ஒன்று இடிச்சுடுமா? அடாமே எல்லாத்தையும் இடிச்சிச்சு. அப்போ இன்னும் ரெண்டு வால் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் போடணும் மாட்டிருக்கு. நிறையா வேலை பண்ண வேண்டியது இருக்குது ப்ரோ. அழிச்சு 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 பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி ஓகே, அப்போ என்ன பண்ணுறது, கொஞ்சம் வீடு நீட்டாக வரணும்னா இந்த ஒரு இது மட்டும் நம்ம போட்டு விட்டோம்னா வேலை முடிச்சுது. சரி பா போயிருங்க, நான் வால் போடுறேன் ப்ரோ. நான் நாலு வால் மட்டும் போட்டு விட்ருக்கேன், இதுக்கப்புறம் ரிமைனிங் நம்ம நாளைக்கு கட்டிடலாம். நாளைக்கு எபிசோடில் ஓரளவுக்கு வீட்டு வேலை முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நல்லா ஹைட்டாகவே இருக்கு, எனக்கு தெரிஞ்சு இப்போ கட்ட முடியும்னு நினைக்கிறேன். தெரில, ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஓகேவா? சரி கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேற லவுண்டர்ஸ் ஏன்னா ஒரு ஆர் கேம் பிளே விளையாட்டு சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை சி கைஸ், எல்லாருக்கும் பாய்.